உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மா, இவர் நேத்து நைட்டு ஃபுல்லா வெறும் 10 லட்சம் ரூபாய்க்காக வேலை பார்த்திருக்காரு. 4 கோடிக்கு கல்யாணம் பண்றேன்னு பெருமை அடிச்சுக்கிட்டாருல்ல. இப்போ 2 லட்சத்துக்காக விடிய விடிய வேலை பார்த்திருக்காரு. இப்படி தேத்துனா கல்யாணத்தை எப்ப நடத்துறது? அதுக்குள்ள அந்த அன்பரசிக்கு 60 வயசு ஆயிடும். ஏமா, அப்பா எனக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாராமா? அனன்யா, இங்க பாத்தியா? இதே மாதிரி தானே அன்பரசியும் பிச்சை எடுப்பா? நேத்து அந்த சாமியாரு அவ தகுதி தெரிஞ்சு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. சிவகாமி, இதை வச்சு நம்ம உன் புருஷனை டார்ச்சர் பண்ணணும். இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு உன் புருஷனே நினைக்கணும். அப்படி ஒரு மனநிலைக்கு அவரை கொண்டு வரணும். ஆமாமா, 1 நிமிஷம். ஐயோ, மண்டபத்திலிருந்து ஃபோன் பண்றாரு. அப்பாவோட முகமே சரியில்லையே. பணத்துக்காக தான் யாரோ ஃபோன் பண்றாங்க போல இருக்கு. அப்பா பாவம். மாரத்தான் ஓடி வின் பண்ணா 25 லட்சமா? இதுல ஓடி எப்படியாவது கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். என்ன சந்திரா, ஏன் போன் எடுக்காம இருக்க? இல்லம்மா, நான் அப்புறமா பேசிக்கிறேன். என்னங்க, ஏதோ முக்கியமா பேசணும் தானே இத்தனை தடவை போன் பண்றாங்க? நீங்க காரை நிறுத்திட்டு பேசுங்க. டிரைவர், கார் அப்படி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. ஏமா, என்னாச்சு பாட்டி? அங்க பார், அவர் காரை நிறுத்திருக்காரு பாரு, உன் புருஷன். மேடம். என்ன சார், உங்க பணம் வந்துருச்சா? இன்னும் இல்ல மேடம், மண்டபத்துக்கு வந்த உடனே தரேன்னு சொல்லிருக்காரு சார். அங்க வந்து அவர் பணம் கொடுக்காம திரும்ப டைம் கேட்டா என்ன பண்ணுவீங்க மேடம்? என்ன சொல்றீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பணம் எதுவுமே இல்ல. அவரு உங்களை சமாளிக்க தான் பாப்பாரே தவிர பணம் எதுவும் கொடுக்கவே மாட்டாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இப்பவே எல்லா வேலையும் நிறுத்திட்டு அவருக்கு உடனே போன் பண்ணி பேசுறீங்க? மேடம், நான் இப்ப உடனே பேசிடுறேன் மேடம். என்ன சார், போன் அட்டன் பண்ணிட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க? என்ன சார், மண்டபத்துக்கு வந்த உடனே பணம் தரணும்னு சொன்னீங்க, இப்போ ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன்றீங்க. இல்லை சார், டிரைவிங்கில் இருந்தா அதான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. சரி சார், சீக்கிரம் கொடுங்க. நீங்கள் பணம் கொடுத்தா மட்டும்தான் இந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியும். அதனால தான் வெயிட் பண்ணுறேன். அதை சொல்ல தான் நான் இப்போ ஃபோனும் பண்ணேன் சார். அது பரவாயில்ல சார். சார், இப்போ 2 லாக்ஸ் கொடுத்தா ஓகேவா சார்? நீங்கள் கொடுக்க வேண்டியது 21 லட்சம். அட்வான்ஸ் 5 லட்சரூபா கொடுத்துருக்கீங்க, இன்னும் 16 லட்சம் நீங்கள் தரணும். சரி, அதான் பணத்தோட வரீங்கல்ல, வாங்க வச்சிருங்க சார். டேய், வேலைய ஆரம்பிங்கடா.
ஏமா, இப்ப அவர் யார்கிட்ட பேசியிருப்பாரு? வேற யாரு, அந்த ஆள் தான் நீ போட்டு கொடுத்ததுனால பணத்தை கூடன்னு கேட்டிருப்பான். இந்த காலத்துல காசு கையில இருந்தாலே கல்யாணம் பண்றது கஷ்டம். இதுல காசே இல்லாம உன் புருஷன் கல்யாணம் பண்றாராமா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரியே இருக்கணும். உன் புருஷனையும் அந்த ஜானகியும் நம்ம டென்ஷனாவே வச்சிருக்கணும். கடைசியா அந்த கஸ்தூரியை போட்டு கல்யாணத்தை நிறுத்திடணும். ஆமாமா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இதை விட பெரிய விஷயம் இன்னும் மண்டபத்துல இருக்கு. அவரும் அந்த கிழவியும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கும் போது அது பெரிய அணுகுண்டா வெடிக்கும். அதுல சிக்கி அந்த அன்பரசியும் கஸ்தூரியும் காணாம போக போறாங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு கஸ்தூரிய கொல்ற வரைக்கும் அவ்வளவு தூரம் எல்லாம் இந்த கல்யாணம் போகாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே போட்டுக்கும். நீ இப்ப எதை சொல்ற? என்னடி சொல்ற? சொல்லு. வெயிட் அண்ட் சீ. டிரைவர் போங்கப்பா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.